வணக்கம். நம்மளோட லைஃப்க்கு ஒரு முக்கியமான அங்கம் அப்படிங்கிறது எது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படின்னு கேட்டால் எல்லாருமே என்ன சொல்லுவோம், பணம் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லுவோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு பணங்கிறது ஒரு முக்கியமான அங்கமாக மாறிடுச்சு. அந்த பணம் எல்லாருக்கிட்டேயும் இருக்கணும், எல்லாருக்கிட்டேயும் தங்கணும் அப்படின்னா ஒரு சில வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டு வரணும். ஏன்னா பணங்கிறது லக்ஷ்மி தாயாருங்கிறவங்க வந்து எப்படின்னா ஒரு ஜீவன் நதி மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஜீவன் நதி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிற்காது, அப்படியே ஓடிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் பணமும் லக்ஷ்மி தாயாரும் எப்படின்னா ஒருத்தர்கிட்ட இருக்க மாட்டாங்க, அப்படியே மாறிட்டே ஒருத்தர்கிட்ட இருப்பாங்க, அப்புறம் ஒருத்தர்கிட்ட இருப்பாங்க, அப்புறம் ஒருத்தர்கிட்ட இருப்பாங்க, இப்படி மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் நம்ம எப்படின்னா பார்ப்போம்னா ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. ரொம்ப நல்லா இருந்திருப்பாங்க, திடீர்னு ஒரு சில கடனோட அப்படியே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுக்கு என்னென்னா ஒரு டேர்ன், அவங்களோட டேர்ன் லக்ஷ்மி தாயார் அப்படியே வந்து அப்படி இது வந்து போயிருக்காங்க. அந்த டேர்ன் வந்து எல்லாருக்குமே வந்து 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 போகும். எப்பயுமே நம்ம லைஃப்பில் பணம் பணப்புழக்கம் எப்பயுமே நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கணும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம், வாங்க. Please subscribe to Sitar Yugam. லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டோம்னா லக்ஷ்மி தாயாருங்கிறவங்க பணத்துக்கு வந்து தேவதை, ஓகேங்களா. அந்த காலத்தில் வந்து பணத்தை லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிற பழக்கம் கூட இருந்திருக்கு. இன்னும் கூட சில கிராமங்களில் லக்ஷ்மி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பணத்துக்கு வந்து அவ்வளவு ஒரு ஒரு மரியாதையும் தெய்வீக தன்மையுமாக வந்து பணத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வருஷ வருஷமாக காலகாலமாக. அப்படிப்பட்ட ஒரு லக்ஷ்மி தாயாரை நம்மளை விட்டு போகாமல் எப்படி நம்ம வழிபட்டால் அவங்க நம்ம கூடவே இருந்து நமக்கு எப்பயுமே வந்து செல்வ செழிப்பை கொடுத்து பண கஷ்டம் இல்லாமல் வச்சுப்பாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இதில் என்னென்னா லக்ஷ்மி மூல மந்திரம்னு இருக்குது, அது நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது குருக்கள் அந்த அவங்கக்கிட்ட அஸ்ட்ராலஜிஸ்டெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த மூல மந்திரத்தை தினமும் 108 தரம் இல்லை 108 தரம் அட்லீஸ்ட்டு மினிமம் 16 தரமாவது சொல்லிட்டு வரவங்களுக்கு அவங்களோட வீட்டில் லக்ஷ்மி தாயார் இருந்து வாசம் செஞ்சு அவங்களுக்கு பண கஷ்டமே இல்லாமல் ஒரு ருட்டீனான லைஃபுக்கு பணத்தை கொடுத்து அவங்கள நல்லபடியாக பார்த்துப்பாங்கன்றது இன்னி வரைக்கும் வந்து காலகாலமாக எல்லோரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். மூல மந்திரத்தை நீங்கள் கூகுள்லேயோ இல்லை தெரிஞ்சவங்ககிட்டயோ வாங்கிக்கலாம், ஓகேங்களா. இது ஒன்று. லக்ஷ்மி தாயாரை நம்ம வந்து ரெகுலராக பூஜை பண்ணுவோம். எப்படி பூஜை பண்ணுவோம், வெள்ளிக்கிழமையானா ஸ்பெஷலாக வந்து வீட்டில் பூஜை பண்ணுவோம். அப்படி வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து தாயாருக்கு பூஜையாக இருந்தாலும் அவங்கள எல்லா நாளுமே வந்து அவங்கள நம்ம வந்து பூஜை செஞ்சு வணங்கலாம். ஆனால் வெள்ளிக்கிழமைங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அது எந்த மாதிரியான வெள்ளினா ஆடி வெள்ளி, அப்புறம் வந்து வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்களே, இன்றைக்கி கூட லக்ஷ்மி நோன்பு. இன்றைக்கும் வந்து லக்ஷ்மி தாயாரை வந்து ரொம்ப விமர்சையாக வந்து வழிபடுவாங்க. இது ஒரு சிலர் இடத்துல வந்து ஒரு சிலருக்கு தான் இந்த வரலட்சுமி நோன்பு மற்றவங்களுக்கு கிடையாது அப்படி சொல்லுவாங்க. பட் தெய்வமாக பார்க்கும்போது அது எல்லாருமே காமனாக கொண்டாடக்கூடிய ஒரு விரதம் தான். அந்த விரதம் இருந்து இருக்கும்போது தன்னோட கணவன்மார்களுக்கும் தன்னோட வீட்டுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எல்லாம் ஒரு நல்ல எனர்ஜியோட நல்ல பணப்புழக்கத்தோட நல்ல செல்வ செழிப்போட உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த விரதத்தில் எல்லா பெண்களும் வேண்டிக்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரியான நாட்களில் லக்ஷ்மியை வந்து நீங்கள் வழிபடலாம். இந்த மாதிரி விசேஷ காலங்களில் லக்ஷ்மி தாயாரை வந்து நீங்கள் வழிபடுறப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு பண கஷ்டங்கிறதே இல்லாமல் அதுக்காக கோடி கோடியாக கொட்டிருமானா அந்த டேர்ன் வரும்போது உங்களுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக கூட்டும். ஆனால் வீட்டில் ஒரு பண கஷ்டம் இல்லாமல் தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு வந்து பணம் கிடச்சிட்டே இருக்கும், எந்த கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் போயிட்டுருக்கலாம். இப்படி ஒரு விஷயம். இந்த மந்திரங்கள் சொல்லி இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் விசேஷ நாட்களில் நீங்கள் லக்ஷ்மி தாயாரை கும்பிட்டுட்டு வரலாம். இன்னொன்று, லக்ஷ்மி யந்திரம்னு ஒன்று இருக்குது. லக்ஷ்மி யந்திரம், யந்திரம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு தெய்வத்தோட அடையாளமாக அவங்கள ஆகர்ஷணம் பண்ணி அவங்களுக்கான மந்திரங்களை எழுதி வச்சுருப்பாங்க. அந்த யந்திரங்கள் எப்படி இருக்கும்னா தகடில் செஞ்சு வச்சுருப்பாங்க, காப்பரில். இப்போலாம் கம்ப்யூட்டர் பிரிண்டடாக வருது, முன்னாடியெலாம் கையில் எழுதுவாங்க. அந்த கையில் எழுதி வைக்கிறதுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. இன்றைக்கும் வந்து சில பேர் வந்து கையில் எழுதி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அதுக்காக கம்ப்யூட்டர் பிரிண்டடில் இருக்குமா அப்படின்னு கிடையாது, இல்லையா சக்தி இல்லையா அப்படின்னு கேட்டால்
கண்டிப்பாக உண்டு. ஆனால் அதுக்கு ஒரு சில வழிமுறைகளை நம்ம செய்யணும். எப்படின்னா, நீங்கள் மகாலட்சுமி யந்திரம் அப்படிங்கிறத நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நாட்டு மருந்து கடையில் இந்த டிவோஷனல் ஸ்டோர்லலாம் இருக்கும், நம்மக்கிட்ட கூட இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மகாலட்சுமி யந்திரத்தை வாங்கி பூஜை அறையில் வச்சு ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எங்கே வாசம் அதிகமாக இருக்கோ அங்கே தெய்வத்தோட இருப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீடு வாசமாக இருக்குது, எப்பயுமே சாம்பிராணி போக ஊதுபத்தி போக, கோவில்லையே அவ்வளோ வாசம் அப்படி இருக்குது, தெய்வத்தோட ஆகர்ஷணம் அங்கே இருக்குது அப்படின்னா வாசனை இருக்கிற இடத்துல தெய்வங்கள் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி வீட்லேயும் நம்ம வந்து நிறைய வாசனை திரவியங்கள், ஊதுபத்தி, சாம்பிராணி இப்படி போடும்போது அந்த இடத்துல தெய்வம் இருக்குங்கிறத நம்மளால் கண்டிப்பாக நம்ப முடியும், சொல்ல முடியும், உறுதியாக சொல்லலாம். அதே மாதிரி இந்த மகாலட்சுமி யந்திரம் கையில் எழுதுனதோ கம்ப்யூட்டர் பிரிண்டடோ எதுனாலும் வாங்கி நீங்கள் உங்கள் பூஜரையில் வச்சு அதுக்கு டெய்லி தூபதீப காட்டணுமா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் பூஜை செய்கிறீங்கனாலும் ஓகே, தினமும் செய்கிறீங்கனாலும் ஓகே, அது உங்கள் விருப்பம். ஆனால் அது காட்டியே ஆகணுமா அப்படிங்கிறது மஸ்ட் இல்லை. எப்போ வந்து அந்த யந்திரத்தில் வந்து தெய்வம் இறங்குவாங்க, அது எப்போ சக்தியாக மாறும்னா, அந்த இந்த ஜவ்வாது புணுகு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்து அந்த யந்திரத்தில் தடவிடுங்க. நல்லா தடவணும், நல்லா கம 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 கம்னு வாசனை இருக்கணும். அந்த வாசனை தகடில் நீங்கள் வந்து அப்படியே எல்லாத்தையும் போட்டு அந்த சாம்பிராணி ஊதுபத்தி அதெல்லாம் காட்டுறப்போ தெய்வத்தோட சக்தி வந்து அப்படியே அதுக்குள்ளே இறங்கி நிற்கும் பாருங்கள். அப்போ வருங்க உங்கள் வீட்டில் அந்த லக்ஷ்மி யந்திரத்தில் இருக்கிற ஒரு வைப்ரேஷன் வரும் வீட்டில். வீட்டில் பணம் கஷ்டங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காதுங்க. அப்படி ஒரு அந்த யந்திரத்துக்கு ஒரு பவர் கிடைக்கும். எப்போ நீங்கள் அதை ப்ராப்பராக தொடச்சி, நான் சொன்ன மாதிரி ஜவ்வாது புணுகு இது மாதிரியான வாசனை திரவியங்கள்லாம் அந்த யந்திரத்தில் தடவி இதை வச்சுக்கணும். அது என்னென்னா, அந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் அப்படியே இறக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த தெய்வத்தோட ஆகர்ஷணம் அதுக்குள்ளே கொண்டு வந்து இது ரெண்டும் வெளியாகிறப்போ வீட்டில் எவ்வளோ ஒரு வைப்ரேஷன். சில பேர் வீட்டுக்கெல்லாம் போகும்போது அங்கேயே உக்காந்துருக்கணும்னு தோணும், சில பேர் வீட்டுக்கெல்லாம் போகும்போது எப்படா வெளியில் போகணும்னு தோணும். இதுக்கான காரணம் என்னென்னா, அங்கே ஒரு டிவைன் பவர் இருக்குது, இங்கே அது இல்லை, அந்த ரெண்டு விஷயங்கள் தான். ஸோ நாம் வீடும் இந்த மாதிரி ஒரு டிவோஷனல் எனர்ஜியோட ஒரு லக்ஷ்மி அடாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த யந்திரத்தை வாங்கி நான் சொன்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லி லக்ஷ்மி மூல மந்திரத்தை 108 தரம், 108 தரம், அட்லீஸ்ட் 16 தரமாவது சொல்லி நீங்கள் தினமும் பூஜை செஞ்சு வழிபடுறப்போ, நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி பூஜையை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்க வீட்டில் பண கஷ்டம் இருக்காது, லக்ஷ்மி கடாசம் பெருகிட்டே இருக்கும், ஒரு தெய்வீக சக்தி வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் லக்ஷ்மி கடாசம் பெறுறதுக்கான ஒரு விஷயமாக இன்றைக்கி நாம் இதை பார்த்துருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அந்த லக்ஷ்மி யந்திரத்தை வாங்கி வீட்டில் பூஜை செய்யுங்க, வீடை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க, வாசனையாக வச்சுக்கோங்க. அந்த இடத்துல கண்டிப்பாக தெய்வம் வந்து தங்குறது உறுதி, சரியா? இதே மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம நல்ல விஷயங்களோட நம்ம வேறு ஒரு கண்டோட பார்ப்போம். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.